இந்த மொத்த உலகமும் இப்போ இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் போரை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஈரான் எப்போ உள்ளே வரும், இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் எப்போ போர் தொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஈரான் சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஐஏஇஏ அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுபடி ஈரான் சில மாதங்களில் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிரும்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஈரானோட இந்த அணு ஆயுத டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். முதல்ல என்ரிச்டு யுரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கணும். யுரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் நேச்சுரலாக இருக்கிற இந்த பொருளை வச்சு நம்மளால் அணு ஆயுதங்களோ இல்லை நியூக்ளியர் ரியாக்டர்லையோ பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த யுரேனியமை பியூரிஃபை பண்ணணும், என்ரிச்மெண்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸை நிறைய வகையில் பண்ணலாம். லேசர் மூலமாக பண்ணலாம், கேஸ் மூலமாக பண்ணலாம். அது அந்தந்த நாட்டோட டெக்னாலஜியை பொறுத்து இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய யுரேனியமை எடுத்து அதை 3.5%-5% வரைக்கும் நம்ம என்ரிச் பண்ணோம்னா அதை நம்மளால் அணு உலைகளில் பயன்படுத்த முடியும். இப்போதைக்கு அதிகபட்சம் 5% என்ரிச்டு யுரேனியமை மட்டும்தான் அணு உலையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த யுரேனியமை கன்சியூமர் கிரேட் யுரேனியம் அப்படின்ற பேர்லேயும் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கடுத்து வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் வருது. இப்போ இதே 5%-ல் இருக்கக்கூடிய என்ரிச்டு யுரேனியமை இன்னும் பியூரிஃபை பண்ணி பண்ணி என்ரிச் பண்ணி பண்ணி இதை 90%-க்கு மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதை வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம்லேருந்து தான் நம்மளால் அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் முதல்ல அமெரிக்கா டெஸ்ட் பண்ண அணுகுண்டை கேஸ் மெத்தடை பயன்படுத்தி என்ரிச் பண்ணி 90%-க்கு மேலே கொண்டு போய் தான் அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு முறையை ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60% ஈரான் கிட்ட இப்போ என்ரிச்சடு யுரேனியம் இருக்குதுன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மானிட்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது எப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி மானிட்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நியூக்ளியர் ரியாக்டர்ஸையும் இந்த குறிப்பிட்ட ஏஜென்சி பாரபட்சம் இல்லாமல் மானிட்டர் பண்ணும். அந்த ரியாக்டரில் இப்போதைக்கு எத்தனை பர்சன்டேஜ் என்ரிச்சடு யுரேனியம் இருக்குது, அந்த ரியாக்டர்லேருந்து எவ்வளோ தூரம் கரண்ட்டு தயாரிக்கலாம், எந்த அளவுக்கு இந்த ரியாக்டர் சேஃபாக இருக்குதுன்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ரியாக்டர் மேலேயும் இதோட கண்ணை வச்சுருக்கோம். சேம் அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய ரியாக்டரையும் இது பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஈரான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடை இருக்கிறதுனால இந்த ஐஏஇஏ ஏஜென்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்பெக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே ஈரானை விட்டு வெளியனுப்பிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்க தகவல் என்னென்னா, 60%-ல் கடைசியாக நாங்கள் பார்த்தப்ப இருந்துச்சு, இப்போ அது கூடியிருக்கலாம். மேபி இன்னும் சில மாதங்களில் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சரி, ஈரான் கிட்டே எத்தனை கிலோ தாண்டா என்ரிச்டு யுரேனியம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவங்க சொல்கிறபடி 128 கிலோ இருக்குது. இந்த 128 கிலோவுக்கு கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை, அதே சமயம் இதே அளவில் இருக்க வாய்ப்பில் இதோட கூட தான் இருக்கும். ஸோ 128 கிலோவிலேருந்து எத்தனை பாமா தயாரிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, 3 பாம் நம்மளால் தயாரிக்க முடியும். தலா 42 கிலோ இருந்தால் போதும் நம்மளால் ஒரு அட்டாமிக் வெப்பனை உருவாக்க முடியும் தியரட்டிக்கலி. இது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரியாது, ப்ராக்டிக்கலாக நம்ம சொன்னோம்னா இனியா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தியரட்டிக்கலி 42 கிலோ ஹைலி என்ரிச்டு யுரேனியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அட்டாமிக் பாமை செய்ய முடியும். அது என்ன மாதிரியான பாமாக இருக்குன்றது, நீங்கள் அதில் ப்ளுட்டோனியம் ஆட் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை அது எந்த மாதிரியான ஃபிஷனை யூஸ் பண்ணுதுன்றதை பொறுத்து இருக்குது. பட் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட மாதிரியான ஒரு குண்டை நீங்கள் 42 கிலோ யுரேனியம்லேருந்து தயாரிக்க முடியும். இப்போ ஈரான் கிட்டே இருக்கிற 128 கிலோவை வச்சு நம்மளால் 3 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும். இதை தான் அவங்க என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரான் அணுகுண்டு தயாரிக்கிற முயற்சியில் கடுமையாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ யூஎஸ் என்ன பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னாடி, ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரான் மேலே போட்டிருக்கிற பொருளாதார தடைகளை நம்ம நிறுத்திடுவோம், நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண சொல்லுவோம், அதை டெர்மினேட் பண்ண வைப்போம் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் ஒரு பிளானை போட்டிருந்தாங்க. அந்த பிளானும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்து
ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டாங்களோ அப்போது ரஷ்யாவும் ஈரானும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு அணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாமை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிட்டா பத்தாது, அந்த பாமை தூக்கி போடுறதுக்கு ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் வேணும். இந்த பிளாட்ஃபார்மை இத்தனை பொருளாதார தடைகளை மீறி ஈரானால் உருவாக்க முடியாது, அதுதான் ஃபேக்ட்டு. இப்போ இந்த இடத்துல தான் ரஷ்யன்ஸ் மேலே போட்டிருக்க பொருளாதார தடையின் காரணமாக ரஷ்யன்ஸ் ஓப்பனாக ஈரான் கூட ட்ரேட் வச்சு பல மிலிட்டரி டெக்னாலஜிஸை அவங்க கூட ஷேர் பண்ணாங்க. அப்படி ஷேர் பண்ணதில் ஹைப்பர்சானிக் மிசைலாக இருக்கட்டும், பலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களில் ஈரான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக இப்போ அவங்ககிட்ட பாம்பு மட்டும் இல்லை, அதை தூக்கி போடுறதுக்கான ஒரு பக்காவான வெப்பனரியும் ரஷ்யன்ஸ் மூலமாக கிடைக்கிது. ஸோ இந்த டைமில் அமெரிக்கன்ஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினச்சாங்கன்னா ஈரான் என்ன கேட்பாங்கன்னா, என்கிட்ட வெப்பன்ஸ் டெக்னாலஜியும் இருக்குது, அணு உண்டும் இருக்குது, நான் எதுக்கு உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் வேறு போய்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் மெடிட்டேரியன் சீயில் அமெரிக்காவோட ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது, கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்காவோட ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அமெரிக்கன்ஸ் இப்போ போய் இவங்க கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவே முடியாது. ஸோ எந்த வகையில் ஈரான் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்லேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது, அது பாசிபிளே இல்லை. ஸோ இன்னும் சில மாதங்களில் ஈரான் சைட்லேருந்து ஒரு அணு ஆயுதத்தை அவங்க சோதிச்சு பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே விஷயத்தை தான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் சொல்கிறாங்க, காத்திருப்போம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கான வீடியோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தையும் ஒரு வாப்பம். நன்றி, வணக்கம்.